ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தை இன்று மாலை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் 11 கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 41 பேருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது குறித்த யோசனை முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காகவே ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் விமல் வீரவன்ஷ மற்றும் உதய கமன்புல் ஆகியோரின் கட்சிகள் உட்பட 11 கட்சிகளின் உறுப்பினர்களும் பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரபிய தர்ஷன ஜாப்பா உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்களே இடைக்கால நிர்வாக ஜோசனையை முன்வைத்திருந்தனர். முன்னதாக இந்த ஜோசனையை ஜனாதிபதி தரப்பு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜோசனையின்படி பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அமைச்சரவை விலக வேண்டும் என்பதே இதற்கான காரணமாக இருக்கலாம் என்றும் கருதப்பட்டது. எனினும் அரசியல் சூழ்நிலை மாற்றத்தின் கீழ் தற்போது இதற்கான சந்திப்புக்கு ஜனாதிபதி இணங்கியிருக்கின்றார். இதேவேளையே நேற்று மாலையிலிருந்து தொடர்ச்சியாக ஜனாதிபதி செயலகத்தை முற்றுகை இடப்பட்ட போராட்டம் இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் இன்று மாலை அரசியலில் பல்வேறுபட்ட திருப்புமுனைகள் ஏற்படலாம் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது.